இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோடு மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனு லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பரோட்டா ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 200 கிராம் மைதா எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் சால்ட்டு போட்டு மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. லைட்டாக ஒரு குட்டி குழி பறித்து அதில் கொஞ்சமாக தண்ணி, தண்ணி அதிகமாக செய்யக்கூடாது. ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன ஆயில் வேணுமோ ஊற்றிக்கோங்க. நான் கடலெண்ணெய் ஆட் பண்ணுறேன். அப்புறம் ஒரு முட்டை அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாவோடு மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்குது. சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கணும். லைட் லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு பிசைங்க. புரோட்டாக்கு வந்து மாவு கொஞ்சம் ஹார்டாக இருக்கணும். இப்போது பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஒரு 10 to 15 minutes நல்லா பிசையணும் மாவை. அப்போ தான் க்ளூட்டன் ஃபார்ம் ஆகும். பரோட்டா நல்லா சாஃப்டாக லேயர் லேயராக இருக்கும். ஸோ அதனால் ஒரு பெரிய பிளேட்டுக்கு மாற்றி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அதாவது மணிக்கட்டில் அந்த இதில் வச்சு மணிக்கட்டை வச்சு நல்லா இழுத்து இழுத்து பிசைஞ்சிக்கணும். இது சப்பாத்தி மாவு மாதிரி உடனே பிசைய முடியாது. ஒரு 15 to 20 minutes ஆகுது பிசையணும். நல்லா இழுத்து இழுத்து பிசையணும். நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ 15 minutes நல்லா பிசையணும். நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் மைதா வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ பிசைய பிசைய தான் அது வந்து சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ஸோ நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போது ஓரளவுக்கு மாவு சாஃப்டாகிடுச்சு. நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது, தெளித்து தான் பிசையணும். இதா பார்த்திங்கன்னா தெரியும் மாவு சாஃப்டாகிடுச்சு. இப்போ மாவில் லைட்டாக குழி பறித்து இப்போ ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு பவுலில் மேலே ஆயில் அப்ளை பண்ணி காய விடாமல் இருக்கிறதுக்காக நம்ம அப்ளை பண்ணுறோம் ஆயில். உங்களுக்கு காட்டன் கிளாத் இருந்தால் காட்டன் கிளாத் போட்டுக்கோங்க, இல்லை லிட் போட்டு மூடி வச்சுக்கோங்க. 3 மணி நேரம் இந்த மாவு ஊறணும். ஊறினதுக்கப்புறம் 3 மணி நேரத்துக்கு அப்புறம் இப்படி இருக்குது மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போது நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். அதாவது ஹோட்டலில் பண்ணுற மாதிரி இப்படி பண்ணோம்னாலே, இப்படி கையில் வச்சு இப்படி அழுத்தணுன்னாலே நல்லா ரவுண்ட் ஷேஃபாக வந்துடும். உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ அவ்வளோ பெருசாக பண்ணிக்கோங்க. நான் ஒரு மீடியம் சைஸாக தான் உருண்டை பிடிக்கிறேன். இதே மாதிரி ஒவ்வொரு உருண்டையாக எடுத்துக்கோங்க. இப்போது எடுத்து பிளேட்டில் வச்சது ஃபுல்லாக மறுபடியும் அந்த பவுலில் போட்டு எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. இப்போது ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அந்த உருண்டைகளோட எல்லா
ரெண்டுலேயும் படுற மாதிரி நல்லா ஷேக் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு மணி நேரம் ஊறணும். ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் பிளேட்டை வந்து திருப்பி போட்டு தேய்க்கிறேன். சப்பாத்தி கட்டை வந்து ரொம்ப சிறுசாக இருக்கனால அதை தேய்க்க முடியாது. ஸோ பெரிய பிளேட்டை தலைகளை திருப்பி அதில் தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு நல்லா சப்பாத்தி மாவு நல்ல சாஃப்ட் லேயராக தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப தின்னாக இருக்கணும். அது மேலே ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் எனக்கு புரோட்டா வீச தெரியாது. ஸோ நான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறேன். நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கத்தி வச்சு குறுக்க இப்படி கோடு கோடாக போட்டுட்டு வாங்க. அப்போ நமக்கு லேயர் லேயராக வந்துடும். ஸோ வீசி இது பண்ணணும்னு தேவையில்லை. இப்படி கோடு கூட போட்டாச்சு. இப்போ ஃப்ரண்ட் சைட்லேருந்து ஒரு ஓரமாக மடிச்சுக்கிட்டே வாங்க. இப்போ இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க. இப்படி சுற்றி எடுத்தாச்சு. இதே மாதிரி எல்லா மாவையும் நீங்கள் அதே மாதிரி சுற்றி வச்சுக்கோங்க. இப்போ சுற்றி வச்சாச்சு. இப்போ இதை மறுபடியும் லிட் போட்டு மூடி வச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறட்டும். அப்புறம் நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். அதே பிளேட்டில் நான் கையால் தான் விரிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சப்பாத்தி கட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கையில் விரித்தாலே விரிஞ்சிரும். நல்லா விரிச்சாச்சு. இப்போ தோசைக்கல்ல போட்டு எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி வந்திருக்கேன் போட்டால் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நீங்கள் மீனு லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.